Hi friends, welcome back to my All Craft Tamil channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா mini donut booklet தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு pink sheet எடுத்துக்கேன். அதுக்கு மேல வந்துட்டு ஃபுல்லாவே வந்துட்டு என்ன பண்ணிருக்கேன்னா சர்க்கிள் போட்டு எடுத்துக்கிட்டேன். டோனட் டோனட் தான் இருக்கும். அதனால இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த round shape ஃபுல்லாவே வந்து நாம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து எடுத்து வச்சிடலாம். அப்புறம் வந்துட்டு ஃபோம் ஷீட் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஃபோம் ஷீட் வந்து சேம் பேங்கிள்ஸ் வச்சுட்டு சர்க்கிள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து இந்த பேப்பரோட திக்னஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதையும் வந்து லைட்டாக வரைஞ்சி எடுத்துக்கோங்க. அவனா மடிக்கும் போது வந்து நம்மளுக்கு சர்க்கிளுக்கு வந்து வெளில போகாமல் இருக்கணும். அதுக்காக தான் அந்த கேப் விழுந்ததுன்னா நம்மளுக்கு வெளில போகாது. அதுக்கப்புறம் அந்த பக்கமாக ஒரு சர்க்கிள் போட்டுட்டு இந்த ஃபோம் ஷீட்டையும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இது உள்ளே வச்சு பார்த்தீங்கன்னா ஓகே, ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடுச்சு. நம்மளுக்கு வந்து எந்த ஷீட்டுமே வந்து வெளியில் வரல, பேப்பருமே. ஓகே, இப்போ வந்து டோனட் வந்து ரவுண்டு சர்க்கிளில் உள்ள ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா சென்டரில், அதனால் வந்துட்டு ஃபெவிகால் மூடி வச்சுட்டு ஹோல்ஸ் வந்து போட்டதுக்காக வரைஞ்சிட்டேன். இப்போ வந்து சிசர் வச்சு கட் பண்ணல, பின் இருக்கும் இல்லையா, பின் வச்சுட்டு வந்துட்டு ஃபுல்லாகவே ஹோல்ஸ் போட்டு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்துட்டு சிசர் வச்சு கட் பண்ணுறதுக்கு எனக்கு வரல. ஓகே, அந்த ஒரு சென்டரில் இருக்கிறதுனால வரல. அதனால் வந்துட்டு பின் வச்சு ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறமா வந்துட்டு வந்து சிசர் வச்சு கட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அதனால தான் இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துட்டாச்சு. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு டோனட் ஷேப் வந்து கொஞ்சம் கிடச்சிருச்சு. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஏ ஃபோர் ஷீட்டு, ஏ ஃபோர் ஷீட்லேயே பேப்பர் நினைக்கிறேன். இது வந்து ஆர்ட் கிராஃப்ட்டுக்காக வாங்கினது தான். இது வந்து பிரிங்கிள்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஏ ஃபோர் ஷீட்லேயே வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க சென்டரில் ஒட்டுறதுக்காக, இது வந்து க்ரீம் ரெடி பண்ணுறதுக்காக வந்துட்டு ஒயிட் ஷீட் எடுத்து அதில் ஸ்டார் மாதிரி மேலே வந்து க்ரீம் இருக்கும் இல்லையா, ஒயிட் க்ரீம் இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் வந்து ஸ்டார் மாதிரி வரைஞ்சிட்டு அதை வந்து ஒட்டி எடுக்கிறதுக்காக வந்து வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பக்கமும் வந்து இது பண்ணுறதுக்காக ரெண்டு பக்கமும் வரைஞ்சிருக்கேன் ஸ்டார்ஸ் வந்து. ஓகே, இப்போ வந்து அதை வந்து அதையும் திரும்ப வந்து அகைன் வந்துட்டு இன்னொரு பக்கமும் ஸ்டார்ஸ் வந்து ஒட்டி எடுத்துக்கிறதுக்காக வந்துட்டு அதிகம் வரைஞ்சி வச்சுருக்கேன். ரெண்டு ஸ்டார்ஸ் வரைஞ்சிருக்கேன் க்ரீமுக்காக. இதையும் வந்து என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணி நம்ம அதுவும் சேம் மெத்தடு தான், நான் பின் வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா சிசர் வச்சு சென்ட்ரல் போர்ஷனை கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் இப்போ வந்து நமக்கு அந்த ஷேப்புக்கு சேமாக வந்து கிடச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே காமிச்சிருந்தோம் இல்லையா, அந்த பின் வச்சு பண்ணதுனால வந்து அந்த ஹோல்ஸ் எல்லாம் டாட் டாட்டாக தெரிஞ்சுது. அதனால் வந்து ப்ரௌன் கலரில் ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு அதை வந்து சென்டரில் மட்டும் இந்த டோனட் சென்டரில் மட்டும் வந்து ஒட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபெவிகால் வந்து இது வந்து கண் ப்ளூ வந்து விட்டுட்டு வந்து அந்த ஸ்டார்ஸ் க்ரீம் ரெடி பண்ணோம் இல்லையா, அதையும் வந்து அந்த டோனட் மேலே வந்து வச்சு ஃபிட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த புக்லெட்டையும் வந்துட்டு பார்க்கலாம். புக்லெட் வந்துட்டு எல்லாம் தனித்தனியாக கட் பண்ணி தானே வச்சுருந்தோம். இப்போ வந்துட்டு அந்த ஃபெவிகால் வச்சுட்டு ஒன்று மேலே ஒன்றா வந்து ஒன்று மேலே ஒன்றா வந்து பேப்பர் வச்சுட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம ஒட்டிட்டோம். ஏன்னா இது வந்து கடைசி நம்ம ரொம்ப நாள் லைஃப் யூஸ் பண்ணுறதுனால வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும், அதுக்காக தான் அந்த மெத்தடு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டோனட்டில் வச்சு நம்ம வந்து ஃபிட் பண்ணி ஒட்டியாச்சு. இப்போ வந்து க்ளூ வச்சுட்டு ஃபுல்லாகவே வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து ஒட்டி எடுத்தாச்சு. இப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஓரளவுக்கு மேக்ஸிமம் டோனட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் தெரிஞ்சு பாருங்கள் உங்களுக்கேவும் மேக்ஸிமம் டோனட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து மேலே வந்து ப்ரிங்கிள்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஓகே, ப்ரிங்கிள்ஸ் வந்து எங்கிட்ட இது இருக்குது, இது வந்து ஆர்ட்டுக்கு உண்டான அந்த கிராஃப்ட்டுக்கு உண்டான இது தான் வாங்கினேன். இது உங்கள்கிட்ட ஒரு வேளை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கெச் பென்ஸ் இருக்கும் இல்லையா, அதை கூட வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரிங்கிள்ஸாக வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம். என்ன ஸ்ட்ரைட் கோடு தானே விட போகிறோம், அது மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த இது வந்து இருந்ததுனால வந்து ப்ரிங்கிள்ஸ் வந்து ப்ரொஜெக்டிவாக இருக்குமே இதை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக யூஸ் பண்ணேன். அப்புறமா வந்து ஃபெவிக்கால் விட்டுட்டு இந்த ப்ரிங்கிள்ஸை வந்துட்டு ஃபுல்லாகவே மேலே வந்து நான் வந்து தூவி விட்டுட்டேன். அவ்வளோதான், நமக்கு வந்து டோனட் புக்லெட் வந்து இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இதே மாதிரி டோராவோட ஃபேஸும் சோட்டா பேமி ஃபேஸும் சின்ன மினி புக்லெட் பண்ணலாமே பண்ணி பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்தது. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எழுதி பார்க்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்களோட டெய்லி ஷெட்யூல் என்ன அப்படின்றத வந்து இதில் வந்து எழுதிக்கலாம் மினி புக்லெட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா லைக் ஆல் கிராஃப்ட் தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டே வரும். ஓகே, வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.